இந்த மாதிரி வெட்டித்தனமா எதுவும் பண்ணாம உங்க பசங்கள இந்த சம்மருக்கு எதனாச்சும் ஒரு புது ஸ்கில் டெவலப் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே சிட்டி சம்மர் ஒர்க் ஷாப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்ப ரெஜிஸ்டர் பண்ண போ. Previously on Unnoticed. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அடுத்த வீடியோக்கான லீடை தெரிஞ்சுக்கோங்க. கேடிஎம் பல்சர் எமகா வண்டியை ஓட்டாதரா வேகமா அதானடா அதுல இல்லையா? சரி நான் பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்டல் ஓகேவா? ஹாஸ்டல்லாம் ஓகேவா இல்லையா? அப்புறம் ரெடியா? நல்லா இருக்கணும்ண்ணா. ஓகேவா? நல்லா இருக்கு. ஓகேவாடா? ஹாஸ்டல் ஓகேவா? ஓகே. இதுதான் கேடிஎம் எமஹா பல்சர்னு பல வெரைட்டியில் வண்டி வந்தாலும் என்றைக்கும் எவர்கிரீன் மாஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு தான். இதோட கம்பீரமான தோற்றத்தை தாண்டி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த சத்தம், அதுக்காக நம்ம ஊரில் பல பேர் இந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜீவியம் கூட இந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன். இன்னைக்கு அன்னோட்டிஸ்ட் வந்து அந்த டுபு 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 சத்தத்தை பற்றி தான். ஸோ திஸ் இஸ் மீ அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்னோட்டிஸ்ட். என்னதான் வந்து விதவிதமான பைக்ஸ்கள் இருந்தாலுமே எல்லா பைக்ஸ்லையும் வந்து காமனாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பல வகைகளில் இருக்குது, ஆனால் இப்போ காமனாக எல்லா பைக்ஸ்லையும் யூஸ் பண்ணுற இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்லுவாங்க. இதை வந்து ஃபோர் சைக்கிள் இன்ஜினும் சொல்லலாம். நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளே இருக்கிற பிஸ்டன் கீழே மூவ் ஆகும். இதே சமயத்தில் இந்த இன்ஜினுக்கு உள்ளே வர இன்லெட் வால்வுன்றது ஓப்பன் ஆகும். அதிலிருந்து ஃபியூவலும் ஏரும் மிக்ஸ் ஆகி இன்ஜினுக்குள்ளே வரும். இதுக்கப்புறமா இந்த ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சரை இந்த பிஸ்டன் மேல் நோக்கி அழுத்தும். இப்படி அழுத்தும் போது அந்த ஃபியூவல் அண்ட் ஏர் பயங்கரமாக கம்ப்ரஸ் ஆகும், அதாவது அழுத்தப்படும். இப்போது அந்த இன்ஜினுக்கு மேலே இருக்கிற ஸ்பார்க் ப்ளக் ஒரு ஸ்பார்க்கை க்ரியேட் பண்ணிவிடும். இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவல் அண்ட் ஏர் மிக்சர் பற்றிக்கும், அப்புறம் இது வெடிக்கவும் செய்யும். இதனால் அந்த பிஸ்டன் மறுபடியும் பயங்கர ஃபோர்ஸாக கீழே போகும். அப்புறம் கடைசியில் என்ன ஆகும்னா எக்ஸாஸ்ட் வால்வ்னு ஒன்று இருக்கும், அது ஓப்பன் ஆகும். அது வழியாக இன்ஜினில் இருக்கிற புகையெல்லாம் வந்து வெளியே தள்ளிடும். இப்படி நாலு ஸ்டேஜில் ப்ராசஸ் நடந்து இந்த பிஸ்டன் நாலு தடவை சுற்றிருக்கும். இதனால தான் இதை ஃபோர் சைக்கிள் இல்லை ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சொல்கிறாங்க. என்னதான் இப்போ எல்லா வண்டியிலையும் வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த இன்ஜினோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைக்கோட மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினோட பிஸ்டனுக்கு மேலே கம்பர்ஷன் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த கம்பர்ஷன் சேம்பரோட வித்துக்கு பேர் வந்து போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் லென்த்துக்கு பேர் வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம பல்சர் 220 போன்ற இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் எடுத்துப்போமே, இந்த இன்ஜினோட போரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கோட அளவு விட அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கோட அளவு போரோட அளவு விட அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பைக்லேருந்து வரக்கூடிய அந்த டுபு டுபு சத்தத்துக்கு இந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினும் ஒன் ஆஃப் த காரணம். அது எப்படின்றத வாங்க ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்கிட்ட ரெண்டு சிரிஞ்சு இருக்குது, ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கு சிரிஞ்சு, இன்னொன்று கட் பண்ணாத சிரிஞ்சு. இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிரிஞ்சை நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் கற்பனை பண்ணிக்கலாம். இன்றைக்கும் ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து ரொம்ப வேகமாக சுற்றும். ரொம்ப வேக வேகமாக சுற்றுறதுனால அதுலேருந்து வர புகை வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக வெளியே தள்ளும். ஓகேவா? இப்போது இந்த ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜினாக நம்ம இதை கற்பனை பண்ணி நான் ஊதுறேன், இதோட சத்தத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கண்ணே. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்போது இந்த கட் பண்ணாத சிரிஞ்சை நம்ம வந்து ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினாக வந்து கற்பனை பண்ணிக்கலாம். என்றைக்குமே லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினோட பிஸ்டன் வந்து மெதுமெதுவாக தான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். இது மெதுமெதுவாக சுற்றுறதுனால இதுலேருந்து வர புகை வந்து பார்த்திங்கன்னா மெதுமெதுவாக தான் வந்து வெளியே தள்ளும். ஓகேவா? இப்போது இந்த கட் பண்ணது செஞ்ச நம்ம ஒரு லாங் ஸ்ட்ரோக் இன்ஜினாக கற்பனை பண்ணி இப்போ நான் ஊதுறேன், இதோட சவுண்டு நீங்கள் கேளுங்களேன். கேட்டிங்களா? இப்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம் இந்த ரெண்டு சிரஞ்சோட இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் இன்ஜினோட சவுண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு.
ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பைக்ஸில் இருக்கிற லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்லேருந்து வெளியே வர போக ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு 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 வரும். அண்ட் அந்த புகை வந்து சைலன்சர் வழியாக புகுந்து வெளியே வரும்போது தான் உங்களுக்கு அந்த டுபு 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 சத்தமே கேட்குது. ஸோ அந்த டுபு டுபு சத்தத்துக்கு வெறும் இன்ஜின் மட்டுமே ஒரு காரணம் கிடையாது, சைலன்சரோட டிசைனும் ஒன் ஆஃப் த காரணம் தான். இந்த காலத்து பெரியவங்களாம் அந்த காலத்தை பற்றி பேசும்போது ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற புல்லட் பைக்ஸை விட அந்த காலத்தில் இருந்த புல்லட் பைக்ஸோட சத்தம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இன்னும் மாசாக இருக்கும். அது ஏன் அப்படின்ற காரணத்தை வாங்க நான் ஒரு இடத்துக்கு கூட்டி போய் சொல்கிறேன். ஓகே, இப்போது இந்த விண்டேஜ் பைக் ஏற்படுத்தின இந்த சத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்டேஜ் பைக்கோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனில் செஞ்சுருக்காங்க. அதனால தான் இதோட சத்தம் கேட்குறதுக்கு செம மாசாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கு படி 80 decibelக்கு மேலே சத்தம் இருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இருக்கிற வெஹிக்கிள்ஸோட இன்ஜின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் செஞ்சுருக்காங்க. அண்ட் சைலன்ஸோட டிசைன் கூட வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. பட் என்னதான் வந்து இந்த இன்ஜினோட மெட்டீரியல் மாற்றினாலும் சரி, அல்லது இந்த சைலன்ஸோட டிசைனும் மாற்றாலும் சரிங்க, ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸ்க்கு அந்த டுபு டுபு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கின்றதுக்காக இத்தனை வருஷமாக அந்த ட்ரேட்மார்க் மட்டும் அவங்க மாற்றவே இல்லை. கட். என்ன குழப்பமாக இருக்கா?